மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் ரிஷிவந்திய ஒன்றியம் குரங்கம்பாடி ஊராட்சிக்கு வேளாண்மை கூட்டுறவு வங்கி அமைக்க முன்வருவோமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சாத்தியக்கூறு இதுவரை துறையின் பரிசீலனையில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கார்த்திகேயர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட முருக்கம்பாடி அதன் துணை கிராமமான கொங்கனாமூர் என்பது சற்று ஏறத்தாழ 5000 மக்கள் தொகை கொண்ட கிராமமாகும். இது ஏற்கனவே மணலூர்பேட்டை கூட்டுறவு சங்கத்திலே இந்த கிராமம் இருக்கிறது. அதிலே 900 ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்பு உள்ளது. அதிலே 530 ஹெக்டேர் கொங்கனாமூர் பகுதியும் முருக்கம்பாடி ஊராட்சியை சேர்ந்ததாகும். அந்த மணலூர்பேட்டை வங்கியிலே 8 கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே 5.5 கோடி ரூபாய் கொங்கனாமூர் மற்றும் முருக்கம்பாடி ஊராட்சி கிராமம் மட்டுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிக விவசாயிகள் இருக்கின்ற பகுதி, ஆகவே அதனை மையமாக கொண்டு ஒரு கூட்டுறவு வங்கி அமைத்துக் கொடுத்தால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குறிப்பா ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை தொடங்க வேண்டும் என்றால் அதற்காக 2000 ஹெக்டேர், அதாவது 4950 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்க வேண்டும். அதே போல மக்கள் தொகையும் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இப்பொழுது இயங்குகின்ற கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சரகம் ரிஷிவந்தியம் ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் 525 மணலூர்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், அதில் இந்த முருங்கப்பாடி, கொங்கனாமூர், மணலூர்பேட்டை, பிள்ளையார்பாளையம் மற்றும் சித்தம்பட்டினம் ஆகிய கிராமங்கள் செயல்பட்டு அந்த வங்கி இப்பொழுது செயல்பட்டு வருகிறது. ஆகவே எதிர்காலத்தில் அதிலிருந்து இந்த முருங்கம்பாடியை பிரித்தால் தாய் கிளை தாய்க்கும் இதை போல அமைக்கப்படுகின்ற கிளைக்கும் அது சாத்தியமாக இருக்குமா என்பதை ஆய்வு செய்து பிறகு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகே, ஆய்வு செய்யப்படும் என்று அறிவித்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். எங்கள் மாவட்டத்திற்கான மத்திய வங்கி தலைமையிடமாக விழுப்புரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் மாவட்டத்தில் 86 கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. குறிப்பாக 2 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இருக்கின்றன. மொத்த மத்திய கூட்டுறவு வங்கிகளில் இருக்கின்ற வருமானத்தில் அதிகம் லாபம் ஈட்டக்கூடிய கிளைகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது. இங்குள்ள விவசாயிகள் அங்கே விழுப்புரம் செல்ல வேண்டும் என்றால் 100 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அங்கே செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் மத்திய வங்கியை எங்கள் மாவட்டத்திற்கு பிரித்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் அவர்கள் ரிஷிவந்தியம் கார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் ஆர்வம் கொண்டு அந்த ஆர்வத்தை செயல்படுத்துகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வகையிலே தான் புதிதாக உருவாகியிருக்கின்ற அவருடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்கனவே வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த முருங்கம்பாடிக்கு கூட்டுறவு நாணய சங்கம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஆய்வின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். புதிதாக இப்பொழுது 9 மாவட்டங்கள் கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மொத்த மாவட்டங்கள் 39 இருக்கு. ஆனால் மத்திய கூட்டுறவு வங்கின்னு பார்த்தீங்கன்னா 23 தான் இருக்கு. இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை பிரித்து மாவட்டத்திற்கு ஒன்று வழங்குவது சாத்தியங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போதான் 23 வங்கிகளும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் லாபத்தில் செயல்பட தொடங்கி இருக்கிறது. அதே போல 4453 கூட்டுறவு நாணய சங்கங்கள் தொடக்க வேளாண்மை சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கங்களில் பார்த்தீங்கன்னா 3105 சங்கங்கள் தான் லாபத்தில் இருக்குது. எஞ்சி 1348 சங்கங்கள் இன்னும் நஷ்டத்தில் இருக்குது. ஆகவே வங்கி சேவை என்பது குறிப்பாக கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வங்கிகளையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு துறைக்கு இருக்கிறது. புதிதாக இப்பொழுது நம்முடைய உறுப்பினர் கேட்டிருக்கிற அந்த பகுதியில் நிலப்பரப்பும் குறைவாக இருக்கிறது.
அதே நேரத்தில் பயிர் செய்யக்கூடிய அந்த நிலங்களும் கம்மியாக இருக்கின்ற காரணத்தாலே தான் இது போன்ற பதில்கள். ஒருவேளை எதிர்காலத்தில் இவை அனைத்தும் சாத்தியப்படுமா என அதை செய்வதற்கு துறை முன்வரும். பினாயின் 135 மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ பாண்டியன், மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. சிதம்பரம் தொகுதி மேல் பவுனகிரி ஊராட்சி ஒன்றியம் சீமுட்லூர் பகுதியில் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கும் கருத்துரு தற்போது அரசின் பரிசீலனை இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் எனது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 1100 மெட்ரிக் டன் மல்லிகைப்பூ விளைவிக்கப்படுகிறது. சிதம்பரம் பகுதியில் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமையும் பட்சத்தில் மல்லிகைப்பூ விளைச்சல் அதிகப்படுத்தப்படும், விவசாயிகள் பயன்பெறுவர். மேலும் தொழிற்சாலை அமையும் பட்சத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனது கோரிக்கை ஏற்று மறுபரிசீலனை செய்து வாசனை தெரிவி தொழிற்சாலை அமைத்து தருவாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டாரத்தில் மல்லிகை பூக்கள் 171.76 ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. இதிலிருந்து சுமார் 1031 மெட்ரிக் டன் மல்லிகை பூக்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. சாகுபடி செய்யப்படும் மல்லிகைப்பூக்கள் முழுவதும் கும்பகோணம், கடலூர் மற்றும் உள்ளூர் சந்தைகளுக்கு அனுப்பப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மலர்களின் விளைச்சல் ஆண்டு முழுவதும் சீராக இருப்பதில்லை என்பதால் சீமுட்லூர் பகுதியில் வாசனை திரவியம் அமைக்கிற அந்த தொழிற்சாலை அமைக்கிற வாய்ப்பு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அருகில் இருக்கிற காட்டுமன்னார் கோயில் பகுதியில் சுமார் 2500 ஏக்கரில் பருத்தி விளைவிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு 20,000 குவிண்டால் அளவில் பருத்தி கிடைக்கிறது. விளைவிக்கப்படும் பருத்தியை வெளி மாவட்டத்திற்கு வியாபாரிகள் மூலம் விற்று வருகின்றனர். சிதம்பரம் பகுதியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்தின் மூலம் நூற்பாலை ஒன்று அமைத்து தந்தால் பருத்தி விளைச்சல் அதிகப்படுத்தப்படும். மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருப்பதால் நூற்பாலை அவசியம். விவசாயிகளுக்கு அமைத்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நூற்பாலை வந்து கைத்தறி துறையில் போட வேண்டியது, மூலக்கேள்விக்கு சம்பந்தம் இல்லாதது. ஆக இது போல தொழில் நடத்துவதற்கு முன் வந்தால், தொழில் முனைவர்கள் முன் வந்தால், நம்முடைய துறையின் சார்பில் 3 விதமான திட்டங்கள், அந்த கடன் வழங்குகிற திட்டம் இருக்கிறது. ஆக தொழில் முனையக்கூடிய அந்த தொழில் முனைவர்களுக்கு துறையின் சார்பில் கடன் வழங்கி தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனை வழங்கி உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு எல்லா பணிகளையும் நம்முடைய அரசு செய்து தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய